அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள அடியார்கள் மக்களே, இந்த ஆன்மீக அவையில் அரங்கு முழுவதும் குழுமி இருக்கிற இதர ஆன்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அதாவது திருவாசகம் உணர்த்தும் ஆன்மீக அனுபவம், இந்த அனுபவத்தை பேசுவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பே ஒரு மிகப்பெரிய அனுபவம் என்று சொல்லலாம். ஏனென்றால் பள்ளி காலத்திலே படிக்கும் பொழுது ஒரு இடைநிலை பள்ளி, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி அந்த பாடல் பாடப்பட்டது. மனனம் செய்ய வேண்டும், ஏன்னா மனப்பாட பகுதி, மனனம் பண்ணணும். அடுத்து உயர்நிலை படிக்கும் பொழுது திருவாசகத்திற்கு உருவாகும், ஒரு வாசகத்திற்கும் உருகா என்று பாடினோம். ஆனால் இவை எல்லாமே மதிப்பெண் நோக்கிலே சென்று கொண்டிருந்தது. ஆனால் அந்த வாசகம் இருக்கிறதே, அது நெஞ்சில் பதிந்து நின்றது. திருவாசகத்திற்கு உருவாதோ ஒரு வாசகத்திற்கும் உருகா, அப்படி என்ன இருக்கிறது? இந்த கேள்வி நெடுநாள் மனதிலே நின்றது. அப்படி பயணித்து வரும் வேளையிலே தான் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இந்த திருவாசக திருமணத்தை ஸ்தாபித்து இங்கு இந்த முற்றுதல் பணியையும் தற்போது நடத்தி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஐயா சிவத்திரு செண்பகராஜா ஐயா அவர்கள் மூலமாகவும், குருநாதர் அவர்களினுடைய ஆசியாலும் தற்போது நடைபெற்று வருகின்ற வேளையிலே எனக்கு அந்த பட்டய தொகுப்பு அதில் சேர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்தது. அந்த வாய்ப்பு அமைய பெற்ற பொழுதுதான் நான் மிகவும் ஒரு சந்தோஷ மகிழ்ச்சியை கண்டேன். என்னவென்றால், இத்தனை நாட்களாக எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி, நம்ம படித்தோம், அதுல இருந்து சில வார்த்தைகளை மட்டும் நம்ம வந்து அப்படி பொழுது நம்ம ஆசிரியர் சொன்னாரு, இது பண்ணாரு, ஆனால் முற்றும் நம்மால் உணர முடியவில்லையே என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும். எப்படி என்றால், நான் படிக்கும் பொழுது எதை படித்தாலும் உணர்ந்து படிக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னிடம் எப்போதுமே மேலோங்கும். அப்படித்தான் படிக்க வேண்டும், தன் சிந்தையிலே நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் என்னிடம் இருக்கிறது. அந்த வேளையிலே இந்த வகுப்பு ஆரம்பமானது. ஆனால் கால சூழ்நிலை காரணமாக அனைத்து வகுப்புகளிலும் நான் பங்கேற்க முடியவில்லை என்பதை நான் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டாலும், இந்த கால படிக்கும் பொழுது ஏற்பட்ட அனுபவமானது, அதில் இருக்கக்கூடிய அந்த சொற்றொடர்கள், திருவாசக பணுவல், அந்த பணுவலை படிக்கும் பொழுது கிடைத்த அந்த அனுபவத்தை மிக குறைந்த அளவில் உங்களிடம் சொல்லிட முனைகின்றேன். இன்னும் சொல்ல போனா அப்படின்னு சொன்னா, இந்த திருவாசகத்தை பற்றி திருவாசகத்தை உணர்ந்து அதை உயிர்த்துணர்ந்து ஓதியவர்கள், அறிந்தவர்கள் எத்தனையோ கருத்துக்களை அவங்கவுங்க என்ன உணர்ந்தாங்க அப்படின்ற கருத்துக்களையும் சொல்லி போனார்கள். அப்படி சொல்லும் பொழுது மாணிக்க வாசகரனுடைய திருவாசகத்தில் சிவப்பிரகாசகனுடைய உள்ளம் வந்து மிகுதியாக ஈடுபாடு கொண்டது. நால்வர் மணிமாலை அப்படின்ற ஒரு பாட்டு அதில் கூறுறாரு. வேதம் ஓதின் விழுநீர் விலக்கி நெஞ்சம் நெற்குருகி நிற்பவர் காங்கிலேன், திருவாசகம் இங்கு ஒரு கால் ஓதின் கருங்கள் கரைந்துக கண்கள் தொடுமன தேனியின் சுரந்து நீர் வாய மெய்மயிர் குடிப்ப விதிர் விதிர்ப்பு எய்தி அன்பர் ஆகுனர் அன்றி மன்பதை உலகில் மற்றையர் இளரே என்று குறிப்பிடுகிறார். என்ன அப்படின்னு சொன்னா, வேதங்கள் ஓடினால் கண்களை நீர் வெறுக்கி நெஞ்சம் நெகிழ்ந்து நிற்பவர்களை யாம் கண்டதில்லை என்று சொல்கிறார். வேதங்கள் ஓதிய பொழுதே கண்களில் வந்து நீர்லாம் பெருக்கி நெஞ்சம் நெகிழ்ந்து உருகி நிற்பவங்களை நான் பார்த்தது கிடையாது. ஆனால் திருவாசகத்தை ஒரு முறையே ஓதினாலும் கல் போன்ற மனமும் நெகிழ்ந்து கண்கள் எப்படி இருக்குமா, மணல் கிணறு போல், மணல் கிணறுல எப்படி சுரந்து நீர் ஊற்றெடுக்கும் அந்த ஊற்று நீர் போல உடம்பில் உரோமம் சிலிர்ப்படைய, அந்த விதிர் விதிர்ப்புன்னு சொல்றாங்க அதுதான், சிலிர்ப்படைய நடுக்கமடைந்து பக்தராகின்றவர்கள் தவிர வேறு வகையானவர்கள் இந்த உலகில் இல்லை என்று சொல்லுகின்றார் சிவபிரகாசன். சரி, அடுத்து சமரச சன்மார்க்க கண்ட அந்த சன்மார்க்கத்தை கண்ட ராமலிங்கடிகள் திருவாசகத்தை வன்முறை ஓதி உணர்ந்து அவர் எப்படி பாடுகிறார், எப்படி காலையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஐயா அதை தெளிவாக சொல்லியிருந்தார், அதனால் நான் விளக்கமாக போகவில்லை. வாங்கலந்த வாய்க்க நின் வாசகத்தை நாங்கலந்து வாடுங்கால் நற்கருப்பன் சாட்சியிலே தேங்கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊந்தலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று பாடுகிறார் பாருங்கள். ஆக இதை கேட்கும் பொழுதெல்லாம், மற்ற சொற்றொடர்களை நாம் அணுகும் போதெல்லாம் நாம் என்ன உணர்கின்றோம், இதில் என்ன நாம் அதாவது புரிதலுக்கு தலைப்படுகின்றோம் என்ற வினா எழுகிறது. பாடினோம், ஒவ்வொன்றாக ஒவ்வொரு
ஒவ்வொரு அதிகாரமாக பாடினோம். பாடும் பொழுது கிடைத்தது என்னவென்றால், இந்த அனுபவம், அதாவது திருவாசகம் உணர்த்தக்கூடிய ஆன்மீக அனுபவம் என்றால், உண்மையில் சொல்ல போனால் அன்பே சிவம் என்ற ஒன்று மட்டும்தான் என்னை பொறுத்தளவு. ஏனென்றால் இந்த உலகு ஒன்றுபட வேண்டும், ஒற்றுமை அடைய வேண்டும், பரம்பொருளை அடைய வேண்டும் என்றால் அது நிச்சயம் அன்பு ஒன்றால் மட்டுமே முடியும். நீங்க மனசுல நிறைய எண்ணங்கள் இருக்கும் இன்னைக்கு, அதாவது ஒவ்வொருத்தருக்குமே வந்து தனி மனித வித்தியாசங்கள், குணாதிசயங்கள் எல்லாமே எல்லா வேறுபட்டையும் இருக்கும், அது வேறு வேறுபட்டு இருக்கும். ஆனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பேதங்கள், வேற்றுமைகள், அப்படிப்பட்ட ஒரு உணர்வுகள் இருக்கும் வரைக்கும் நாம் மற்றவர்களை நேசிக்க முடியாது. நேசிக்க முடியுமா? முடியவே முடியாது. எப்ப நாம மற்றவர்களோ, நமக்கு எப்பொழுது சுயமரியாதை கிடைக்கிறது, நாம் எவ்வாறு மதிக்கப்படுகின்றோம், அதுபோல மற்றவர்களும் மதிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் எழுகிறதோ, அப்பொழுதுதான் நீங்கள் அன்பை மற்றவர்கள் மீதும் பாய்ச்சுவீர்கள், அன்பை மற்றவர்கள் மீதும் தெளிப்பீர்கள், அன்பை ஒரு பூமலராக மற்றவர்களுக்கும் கொடுத்து மகிழ்வீர்கள். ஆக அந்த அன்பை சொல்லுகிறது தான் சிவம், வேற ஒன்றுமல்ல. இதுதான் முக்கியமாக எனக்கு பட்டது, நான் படித்ததில்லை. ஏனென்றால் இன்று இந்த அவையிலே கூடியிருக்கக்கூடிய இந்த ஆன்மீக இந்த அவையிலே பாருங்கள், எப்படி பலதரப்பட்ட மக்கள் எங்கிருந்து, தாயகத்திலிருந்து, இங்கிருந்து எல்லோரும் ஒன்று கூடி அன்பு, அந்த பரம்பொருளை அடையக்கூடிய வழியாக இந்த மேடை அமையும், இந்த திருவிழாவிலே அமையும் என்ற எண்ணத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கும் என்றால் அது சிவமான அன்பு மட்டும்தான். அதாவது திருவாசகத்தை படிக்கும் பொழுது, அதாவது உடல், பொருள், ஆவி அப்படி சொல்லக்கூடிய அந்த மூன்றனையுமே வந்து இறைவனிடம் வந்து கொடுத்துவிட்டு, பற்றுதல், எந்தவித பற்றுதல் இல்லாமல் இந்த பேரின்ப நிலையை, இறைவனுடைய திருவடியில் அந்த பேரின்ப நிலையை அடைய வேண்டும் என்று திருவாச மாணிக்கவாசர் ஐயா பாடியிருக்கிறார். அந்த பாடல்கள் எத்தனை இனிமை நயமிக்கது, இசை நயமிக்கது. இன்று காலையிலிருந்து இந்த பாடல்கள் இப்பொழுது பாடப்பட்டது. ஒவ்வொரு பாடல்கள் பாடும் பொழுதும் ஒவ்வொருத்தருக்கிட்ட இருந்த அந்த ஆரவாரம், அதை விட உந்தி பெற என்று பாடும் பொழுது அங்கிருந்தவர்களாம் உந்தி பறந்து நின்று பறந்து வந்து இங்கு பாடினார்கள். இதுதான் ஆன்மீக, இந்த பரவசம், இந்த ஆன்மீக அனுபவம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இன்று குருநாதர் அவர்கள், ஐயா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஐயா அவர்கள் இமாலய அளவுக்கு அவர்களுக்கு இந்த திருவாசகத்திலே அறிவு இருக்கிறது. அவர்களுக்கு முன்னால் எல்லவும் இருக்கக்கூடிய நான் நிச்சயம் அதை பற்றி பேசிவிடக் கூடாது என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் அதாவது ஒரு தனிச்சிறப்பு என்ன என்று சொன்னால், எந்த ஒரு விஷயத்தையும் நாம கொண்டு போற விதம் என்று ரொம்ப முக்கியம். இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்களுக்கு ஏற்ற அளவில் எந்த அளவில் சொல்லப்பட வேண்டும், அந்த யுக்தி கையாளப்பட வேண்டும் ரொம்ப ரொம்ப அவசியம். மாணிக்கவாசகர் அதை பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு மனோத்துவ நிலை அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது ஒரு ஆசிரியராக நான் சொல்லுறேன், ஒரு ஆரம்ப நிலை மாணவர்களை வந்து அணுகும் பொழுது ஒரு விளையாட்டு யுக்தியை கையாண்டு அவங்களுக்கு விளையாட்டோடு அந்த பாடத்தை சொல்லும் பொழுது அந்த மாணவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதுவே ஒரு முதுநிலையில் இருக்கும் பொழுது அந்த பசங்களுக்கு என்ன ஒரு முதிர்ச்சி நிலை இருக்கிறதோ, அவனுக்கு சுவாரஸ்யமாகப்படுமோ, அவனுடைய லெவலுக்கு இறங்கி சொல்லப்படும். இதுதான் வந்து கற்பித்தலினுடைய நயம். இங்க மாணிக்கவாசகர் அருமையாக தான் உணர்ந்தவற்றை, ஓதியவற்றை, உயித்து உணர்ந்தவற்றை வந்து சிறியார்களாக கருதப்படுகின்ற நம்மளுக்கும் வந்து என்னது அதை உணரணும்னு சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் எடுத்த அந்த விதம், அதாவது இளம்பெண்டு, இளம்பெண்டு நீங்க பாத்தீங்கன்னா சமுதாயத்துல வழக்கத்துல விளையாடும் போது பல இது வந்து பாடல்களோட சேர்ந்துதான் வந்து இந்த விளையாட்டுகள்லாம் இருக்கும். இன்னைக்கு கூட இப்ப நம்ம விளையாடணும், ஐயா அவர்களும் வந்து அதை சொல்லி காமிச்சாங்க எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி விளையாடக்கூடிய நயத்தை வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, அதை ஒரு உத்தியாக கையாண்டு இருக்கிறார். எப்படி என்றால், நீங்க நம்ம இதுக்கு முன்னாடி அதாவது இந்த கதைகள், இறைவனுடைய பெருமைகள் எல்லாத்தையும் வந்து அந்த பாடலோடு இணைத்து செல்லும் பொழுது இந்த இளம் பெண்டிர்கள் விளையாட்டோடு அந்த பாடலை கற்றுக்கொள்கிறார்கள். சரி, கற்ற பிறகு வேற என்னது, இளம்பெண்டில் திருமணமாகிறது, திருமணமான பிறகு பிள்ளை பேர் ஏற்படுகிறது, அவர்களுக்கென குடும்பம் வருகிறது. குடும்பம் நடத்தும் பொழுது என்ன வரும், எந்த சிந்தனைகள், எந்த உணர்வுகள் அவங்களுக்கு மனதில் ஆட பதிஞ்சு நிற்குதோ அந்த உணர்வுகள் சொல்லாலும் செயலாலும் வெளிவரும். அப்படி வெளிவரும் பொழுது அந்த குடும்பத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த உணர்வுகள் போய் சேரும்.
அப்படி போய் சேரும் பொழுது அந்த குடும்பத்துக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த அப்படி குடும்பமாக நிறைய குடும்பங்கள் மாறும் பொழுது ஒரு சமூகத்திலே நல்ல மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும். அப்படி வழி வழியாக அந்த சைவ மரபானது பலருக்கும் போய் சேரும் என்ற நம்பிக்கையிலே இந்த யுத்தியை கையாண்டிருக்கிறார். என்னது இந்த சைவ சமய கோட்பாடுகள், அதனுடைய உணர்வுகள் எல்லாத்தையும் இந்த இளம்பெண்கள் கொண்டு செல்வார்கள். எப்படி மகளிர் விளையாட்டு பாடல்களாக வந்த திரு அம்மானை, திருக்கல்லேனம், திருப்பொன்னூசல், திருப்புவல்லி, திருச்சாளல், திருப்பச்சிந்தம், இந்த மாதிரி பாடல்கள். சரி, இறைவன் எங்கும் நிறைந்தவன், பரம்பொருள் நாம் சொல்றோம் எங்கும் நிறைந்தவன். வேற என்ன சொல்றாரு அப்படின்னா, குயிலையும் வண்டுகளையும் முன்னிலைப்படுத்தி இறைவனுடைய பெருமைகளை பாடச் சொல்லுகிறார். இங்கனம் கூவுக, இங்கனம் ஊதுக அப்படின்னு அருளியுள்ளதை நோக்கினால் ஓசின் ஒளி எல்லாத்தையும் வந்து சிவமானமாக அவரு கண்டது, புலனானது நமக்கு புலப்படுகின்றது. எப்படி உதாரணத்துக்கு சொல்ல போனா குயில் பட்டு திருப்போத்தும்பி ஒன்று. ஆக இந்த ஆன்மீக அனுபவம் காலையிலிருந்து வெற்றிமலை முருகன் கோவிலிலிருந்து கிளம்பி திருவூர்வலமாக நான் வந்து இங்கு பாடப்பட்ட பாடல்கள், அதாவது பகிரப்பட்ட தகவல்கள், பகிரப்பட்ட சைவ சமய உணர்வுகள், அந்த கோட்பாடுகள் எல்லாமே நம்மை வந்து நெறிப்படுத்துவன. அப்படி நெறிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் திருவாசகத்தில் அடங்கியுள்ளன. இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நமக்காகத்தான் அருளப்பட்டது இந்த திருவாசகம். ஐயா சொன்னது போல, சற்றுமுன் சொன்னது போல, தன்னை விட தன்னையை வந்து தாழ்த்தி கொண்டு அந்த அளவுக்கு எப்படி யானை போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய், ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறலாமே. அடுத்தவங்க ஒரு சில பேர் நம்ம இன்னொருத்தவங்களை கெஞ்சும் பொழுதோ இறங்கி போதும் பொழுதோ நமக்கு ஒரு வருத்தம் ஏற்படும், ஐயோ இந்த அளவுக்கு வந்து அவங்க இறங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எங்க இறங்குறாரு? இறைவனை பாடி. இந்த அதாவது இந்த பகுதிகள் எல்லாமே வந்து ஒரு தனி மனிதனுடைய இதயம்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த பாடல்களை உண்மையிலே உணர்ந்து பாடும் பொழுது அந்த இடத்திலே நம்மை வைத்துக் கொண்டு, தன்னை வைத்துக் கொண்டு, இந்த நிலையிலே நான் இருக்கின்றேன், இந்த நிலையிலே நான் இருக்கும் பொழுது என்னையும் நீ அருள் புரிவாயாக, அருள் செய்தாயாக எனில் வேற என்ன தேவை? அதற்குத்தானே இந்த கருத்தை தான் நமக்கு புலப்படுத்துகிறது திருவாசகம். இப்படிப்பட்ட திருவாசகத்திலே உருகி உருகுவதற்கு இன்னும் பல நாட்கள் எனக்கும் தேவை என்ற கருத்தோடு, அதாவது இந்த ஒரு அருமையான வாய்ப்பு, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.